வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவக்குமார் இப்போதெல்லாம் பேரண்ட்ஸ் காலையில் அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு அஞ்சு மணிக்கு ஏன் நாலு மணிக்கு கூட ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு போயிடுறாங்க நல்ல வேலை அந்த குழந்தைங்கள்லாம் கையில் செல்ஃபோனை தூக்கி விளையாடாமல் பேட்டை தூக்கி விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பெரியவங்களும் வாக்கிங் ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் சில பேரோட வாழ்க்கை முறையே அதாவது வேலையே அலைச்சல் வேலையாக இருக்குது இதுக்கு எல்லாம் மேலே வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அவ்வளோ வேலை செய்கிறாங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பிரேக் அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தேவைப்படுது இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணிடுறாங்க நேராக போய் கடையில் எனர்ஜி ட்ரிங்க் கோலா ட்ரிங்க் அப்படின்னு வாங்கி குடிச்சிடறாங்க பெரியவங்க காஃபி டீ அப்படின்னு குடிக்கிறாங்க இந்த காஃபி டீ நல்லதாக இருந்தாலும் ஐயோ அதிகமாக குடிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கவலையும் இவங்களுக்கு இருக்குது அதனால் இது எல்லாத்துக்கும் மாற்றாக இந்த எனர்ஜி ட்ரிங்க் எல்லாத்துக்கும் மாற்றாக எனர்ஜி அதிகமாக உடைய ஆரோக்கியமான ட்ரிங்க்ஸ் பற்றி தான் அதாவது சூப்பர் ட்ரிங்க்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனர்ஜி ட்ரிங்க் கோலா ட்ரிங்க் காஃபி டீ இந்த எனர்ஜி ட்ரிங்க் கோலா ட்ரிங்க் நேராக கடைக்கு போய் காசை கொடுத்தா சில்லுன்னு கொடுக்க போகிறான் அதை குடிச்சிட்டு போக போகிறோம் ரெடிமேடாக கிடைக்குது அதை ஏன் சார் வேண்டாங்கிறீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கே சார் அப்படின்னா எனர்ஜி ட்ரிங்க்லேயும் சரி கோலா ட்ரிங்க்லேயும் சரி அதிகமாக கெஃபைன் இருக்குது கெஃபைன் மட்டும் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னரும் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அதுவும் ஸ்போர்ட்ஸ் போகிற குழந்தைங்களுக்கு தேவையே கிடையாது அது உடலுக்கு கெடுதி தான் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க பெரியவங்களே அதிகமாக எடுத்துக்கக்கூடாது சரி சார் सर, அது வேண்டாம் காஃபி டீ வேணாங்கிறீங்களே சரி ஏன் சார் அப்படின்னா காஃபியும் சரி டீயும் சரி நல்லது தான் ஆனால் சில பேருக்கு அதிகமாக குடிக்கிறோமே அப்படிங்கிற கவலை தான் இருக்குது அதனால் இவங்க எல்லாத்துக்குமே அல்டர்னேட் ட்ரிங்க் தேவைப்படுது அதாவது பிரேக்கில் டயர்ட்னஸ்க்காக குடிக்க போகிற ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் தேவைப்படுது சரி பேசிக்காக ஒரு டயர்ட்னஸ்க்காக குடிக்கிற ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்கில் என்னென்ன இருக்கணும் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்பர் ஒன் சுகர் இருக்கணும் சுகரா சார் அப்படிங்காதீங்க ஆமாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறவங்களும் சரி இல்லை வெளியில் அலைகிறவங்களும் சரி இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி எனர்ஜி கொஞ்சம் ட்ரெயின் ஆனால் சுகர் தேவைப்படும் அதனால் சுகர் இருக்கணும் அது ஆர்டிஃபிஷியல் சுகர் இல்லாமல் நேச்சுரல் சுகராக இருந்தால் ரொம்ப நல்லது இரண்டாவது எலக்ட்ரலைட்ஸ் அதாவது மினரல்ஸ் இருக்கணும் குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா பொட்டாசியம் தேவை சில பேர்லாம் சொல்லுவாங்க ஐயோ நேற்று வேலை செஞ்சது சதை பிடிச்சிக்கிச்சே அப்படிம்பாங்க இது மாதிரி மசில் கிராம்ப்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா பொட்டாஷியம் அதிகமாக இருக்கணும் மூன்றாவது ப்ரோட்டீன் புரோட்டீனா சார் அப்படிங்காதீங்க ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாதுங்க நம்ம வேலை செய்யும்போது நம்ம தசைகளில் மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கும் இந்த மைக்ரோ இன்ஜுரிஸ்லாம் சரி செய்வதற்காக ப்ரோட்டீன் தேவைப்படும் நான்காவது வாட்டர் அது தண்ணி ஏன்னா நம்ம வேலை செய்யும்போது வேர்வை சிந்தி டீஹைட்ரேட் ஆகிடும் அதனால் திருப்பியும் நம்ம தருவதற்காக பாடிக்கு தருவதற்காக நமக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படும் தண்ணி சத்து தேவைப்படும் ஐந்தாவது மினிமலி ப்ராசஸ்ட் அதாவது கூடிய அளவு இயற்கை தன்மையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது ஆறாவது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இது எல்லாமே இது ஆறுமே இருந்தால் நான் ஏற்கவே மறுபடியும் சொன்னேன் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் கோலா ட்ரிங்குன்னு அதெல்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாத அளவுக்கு இது ஒரு சூப்பர் ட்ரிங்க்ஸாக தான் இருக்கும் அந்த சூப்பர் ட்ரிங்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போமா நம்பர் ஒன் டெண்டர் கோக்னட் வாட்டர் இளநீர் இளநீர் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் ஆஃப் லைஃப்னே சொல்லுவாங்க இதில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் தான் ஒருத்தர் டீஹைட்ரேட் ஆனார் அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது தண்ணீர் தான் இதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்குது லாரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடும் இந்த இளநீரில் இருக்குது லாரிக் ஆசிட் எங்கே தெரியுமா இருக்குது தாய்ப்பால் இருக்குது தாய்ப்பாலில் ஒன்று இருந்தாவே எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் இருக்கிறது இந்த இளநீர்லேயும் இருக்குது இதனால் நமக்கு மைக்ரோபியல் எஃபெக்ட் கிடைக்கிது அதாவது இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக நம்ம உடம்புக்கு வராது இதுக்கு மேலே இது ஒரு இளநீர் ஒரு ஐசடோனிக் பிஹெச் ட்ரிங்க் ஏன்னால் நம்ம பாடி பிஹெச்சோட ஒத்து வரதுனால இது ஒரு ஐசடோனிக் பிஹெச் உடையது இப்போ சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த நம்ம பாடி பிஹெச் ஒத்து வரத்துக்காக தனியாக ஆர்டிஃபிஷியலாக அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸும் தனியாக ஆட் பண்ணுவாங்க இல்லாம், இல்லாம், <melodic root> அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இளநீர் அப்படிங்கிறது இயற்கையான ஐசோடோனிக் பிஹெச் உடையது இதுக்கு மேலே இளநீரில் எம்சிடி இருக்குது அதாவது மீடியம் செயின் ட்ரைக்லுசரைட் அப்படின்னு ஒன்று இருக்குது இது இருக்கிறதுனால நமக்கு உடல் பருமனும் வராது தனியாக தொப்பையும் வராது இப்போ இளநீரை ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கோடு கம்பேர் பண்ணுவோம் சுகர் இளநீரில் மூணு கிராம் இருக்குது அதுவும் நேச்சுரல் சுகர் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கில் ஆறுலேருந்து எட்டு கிராம் இருக்குது சில இதில் பத்து கிராம் கூட இருக்கும் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சுகர் ரெண்டாவது பொட்டாஷியம் பொட்டாசியம் இளநீரில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு மில்லிகிராம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்கில் நூற்றி பதினேழு மில்லிகிராம் தான் இருக்குது சோடியம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இளநீரில் நூற்றி அஞ்சு மில்லிகிராம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கில் இரநூறு மில்லிகிராம் இருக்குது சோடியமை பொறுத்தவரையும் எப்போதும் கம்மியாக இருக்கிறது நல்லது இதுக்கு மேலே புரோட்டீன் கால்சியம், விட்டமின் சி ஃபைபர்ஸ் இது எல்லாமே அடிஷ்னலாகவே இளநீரில் இருக்குது அதுவும் இளநீர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெரெயல் அண்டு நேச்சுரல் நம்பர் டூ சூப்பர் ட்ரிங்க் பாம் நெக்டார் பதநீர் சார் பதநீராக சார் அப்படின்னு கேட்காதீங்க பதநீர் அப்படிங்கிறது ஜீரோ பர்சன்ட் அல்கஹாலிக் ட்ரிங்க் பதநீர் எதுலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னா சார் மரத்துலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு எல்லாரும் சொல்வீங்க ஆனால் மரத்தில் எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது ஒரு செடியோ மரமோ என்ன பண்ணும் அப்படின்னா அதற்கு தேவையான சத்து பொருளையும் தண்ணீரையும் மண்லேருந்து உறிஞ்சிக்கும் உறிஞ்சி எது வழியாக கொண்டு போகும் அப்படின்னா ஒரு டியூப் வழியாக கொண்டு போகும் அந்த டியூப் பேர் வந்து ஜைலம் அப்படின்னு பேர் நம்ம உடம்பில் எப்படி இரத்த நாணங்கள் இருக்கோ அதே போல் தான் இந்த டியூவும் மரத்துக்கு ஜைலம் வழியாக எல்லா சத்து பொருட்களையும் மேலே ஏற்றி அதற்கு தேவையான சத்து பொருளை அதை வச்சு உருவாக்கிக்கும் இந்த உருவாக்கின சத்து பொருளை அதாவது அதுக்கு உருவாக்கின சத்து பொருளை எல்லாத்தையும் ஃப்ளோயம் அப்படிங்கிற டியூப் வழியாக கீழே கொண்டு வரும் இந்த ஃப்ளோயத்தை கட் பண்ணி எடுக்கிற சாறு தான் இந்த பதநீர் அப்போனா இந்த பதநீர் எவ்வளோ சத்து உடையது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் பதநீரில் ஒரு எனர்ஜிக்கோ இல்லை ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கோ தேவையான என்னென்ன சத்துப்பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சுகர் பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் இருக்குது அகைன் இந்த சுகர் எல்லாமே நேச்சுரல் சுகர் தான் மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பொட்டாஷியம் ஹண்ட்ரட் மில்லிகிராம் இருக்குது சோடியம் பதினஞ்சு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் தான் இருக்குது எப்போதுமே சோடியம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கணும் மெக்னீஷியம் ஆறு மில்லிகிராம் இருக்குது இதற்கு மேலே அயன்றுக்கு கால்சியம் இருக்குது பதினீதியில் விட்டமின்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா விட்டமின் சி விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ அதிகமாக இருக்குது விட்டமின் சி அப்படிங்கிறது பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கே தெரியும் சார் இங்கேயே சார் ஆன்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை எனர்ஜெட்டிக்கான ஒரு வேலையிலேயோ இன்வால்வ் ஆகியிருந்தார் அப்படின்னா அவருக்கு உடம்பில் ஃப்ரீரடிக்கல்ஸ் அதிகமாக உருவாகும் அதற்காக ஆன்டி ஆக்சிடனும் அதிகமாக தேவைப்படும் அதனால் இயற்கையாகவே விட்டமின் சி அதாவது ஆன்டி ஆக்சிடன்ட் பதினீரில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குளூட்டமிக் ஆசிட் அப்படிங்கிற அமினோ ஆசிடும் இந்த பதனீரில் உண்டு இந்த குளூட்டமிக் ஆசிட் தான் நம்ம உடம்புக்குள்ளே குளூட்டமேட்டாக கன்வெர்ட் ஆகும் இந்த குளுட்டமேட் அப்படிங்கிறது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி இல்லை ஆக்டிவான ஒரு வேலை செய்கிறாலும் சரி அவருடைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நல்லா வேலை செய்யணும் இதுக்கும் மேலே இளநீர் மாதிரியே இதுவும் ஐசோடோனிக் ஃப்ளோயிட் ஐசோடனிக் பிஹெச் ஃப்ளூயிட் நம்ம பாடி ஃபிகெச்சோடு ஒத்து வர ஐசடோனிக் பிஹெச் ட்ரிங்க் நம்பர் த்ரீ சூப்பர் ட்ரிங்க் சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு கரும்பு சாறு அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டருங்க ஏன் அப்படின்னா ஹண்ட்ரட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு கிராம் சுகர் இருக்குது என்ன பண்ணுறது இது சுகர் கேன்லேருந்து எடுக்கிறதாச்சே சுகர் இல்லாமல் இருக்குமா என்ன அதனால் இந்த கரும்புச்சாறை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே தவிர பெரியவங்க பார்த்து தான் எடுத்துக்கணும் இதில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் தண்ணீர் இருக்கிறதுனால டீஹைட்ரேஷனுக்கு இது ஒரு நல்ல ட்ரிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட்டை பொறுத்தவரை இது ஒரு பிளான் ப்ராடக்ட்னால அதாவது கரும்புச்சாறு அப்படிங்கிறது ஒரு பிளான் ப்ராடக்ட்னால ஆன்டி ஆக்சிடென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு லிஸ்ட்டே போடலாம் அவ்வளோ ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இதில் இருக்குது கரும்புச்சாரில் மினரல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பொட்டாசியம் சோடியம் அயன் கால்சியம் அப்படின்னு நிறைய இருக்குது இதுக்கு மேலே இந்த கரும்புச்சாருக்கு டைரிட்டிக் எஃபெக்ட் உண்டுங்க டைரூட்டிக் எஃபெக்ட் உண்டுங்கிறது ஒன்றும் கிடையாது நிறைய யூரின் ஃபார்ம் ஆகி யூரின் போகும் இதில் என்ன சார் பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் அப்படின்னா இதனால் யூட்டியை தடுக்கப்படும் அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இந்த கரும்பு சாறு தடுக்கும் தன்மை உண்டு கரும்பு சாறில் கிளைக்காலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால ஸ்கின் பாதுகாப்பாக வச்சுக்கிற தன்மை இதுக்கு உண்டு அதனால் என்ன தான் வெயிலில் அலைஞ்சாலும் இந்த ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த கரும்பு சாருக்கு உடையது இந்த கரும்புச்சாரோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மகப்பேறு காலத்தில் அதாவது ப்ரெக்னென்ட் உமனுக்கு இந்த மார்னிங் சிக்னஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரும்புச்சாரோட இஞ்சியை சேர்த்து கொடுப்பாங்க நம்பர் ஃபோர் சூப்பர் ட்ரிங்க் காட்டன் சீட் மில்க் பருத்தி பால் பருத்தி பால் நம்ம சென்னையில் கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க ஆனால் நான் மதுரையில் குடித்தேன் அதனால் அந்த சைடு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைச்சா வாங்கி கொடுங்க ஏன் அப்படின்னா இதை ஸ்ட்ரிப்பிள் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ப்ரோட்டீன் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் நேச்சுரல் சுகர் அதிகமாக இருக்கிறதுனால இதை ட்ரிப்பிள் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது ஒரு ஐடியலான எனர்ஜி ட்ரிங்க் பருத்தி பாலில் என்னென்ன சத்துப்பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி மூணு கிராம் புரோட்டீன் இருக்குது இருபத்தி மூணு கிராம் ஃபேட் இருக்குது அதுவும் எல்லாமே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான மோனோ அண்டு பாலி அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் தான் நாற்பத்தி மூணு கிராம் நேச்சுரல் சுகர் இருக்குது இதனால தான் அதை ட்ரிபிள் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு புள்ளி அஞ்சு கிராம் மினரல்ஸ் இருக்குது பருத்திப்பாலை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பருத்தி விதை வரகரிசி வெல்லம் ஏலக்காய் தூள் தேங்காய்பால் சுக்குப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பருத்தி பால் பண்ணுறாங்க பருத்தி பால் எப்படி ஒரு ஐடியல் எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறத பார்த்தோம் அதோடைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம உடம்புல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் தன்மை உடையது அதாவது குட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் தன்மை உடையுது ஏன் அப்படின்னா இதில் ஃபேட் இருக்கிறது எல்லாமே குட் ஃபேட் தான் அதனால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் பருத்திப்பாலில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம சருமத்துக்கும் சரி நம்ம மெமரி பவர் ஞாபக சக்திக்கும் சரி நரம்பு மண்டலத்துக்கும் சரி இது ரொம்ப நல்லது ஹெலிகோபேக்டர் பைலோரி அப்படிங்கிற பேக்டீரியாவை கொள்ளும் தன்மை உடையது அதாவது தடுக்கும் தன்மை உடையதுனால இருக்கிறதுனால பெப்டிகல்சருக்கு இந்த பருத்திப்பாலை எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே பெண்களுக்கு மாதவிட இரகுலராக இருந்தது அப்படின்னா அதாவது மென்சல் சைக்கிள் இரகுலராக இருந்தது அப்படின்னா பருத்தி பால் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்பர் ஃபைவ் சூப்பர் ட்ரிங்க் பானகம் சார் பானகம் சூப்பர் ட்ரிங்க்னா ஒத்துப்பேன் சார் அது எப்படி சார் எனர்ஜி ட்ரிங்காக ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுர் ஜெஃப்ரி அப்படிங்கிறவங்க இந்திய உணவை வெளிநாட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க அவங்க எக்கச்சக்க குக் புக் எழுதியிருக்காங்க அதில் ஒரு புக்கில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பானகம் அப்படிங்கிறது அந்த காலத்து மக்கள் அதாவது கிமு ஒன்றாம் நூற்றாண்டிலேயே நம்ம மக்கள் ஓஆர்எஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓஆர்எஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் எப்படி இப்போ நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கி கொடுக்கிறோமோ அதே போல் நம்ம பானகத்தை அவங்க வீட்டிலையே செஞ்சு ஒரு பானையில் ஸ்டோர் பண்ணி கூலாக குடிச்சிருக்காங்க பானகத்தை என்னென்ன சேர்த்து பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணீர் வெல்லம் ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி எலுமிச்சை சாறு சில பேர் மிளகு கூட ஆட் பண்ணுறாங்க இதில் வெள்ளம் ஆட் பண்ணுறதுனால இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தில் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அயன் மெக்னீஷியம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல எலக்ட்ரலைட்டாக இருக்குது சுக்கு ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடச்சிருது மொத்தத்தில் பானகம் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது நம்பர் சிக்ஸ் சூப்பர் ட்ரிங்க் லெமனேட் எலுமிச்சை ஜூஸ் ரொம்ப ஈஸியாக காமனாக பண்ணுறது தண்ணீர் சாறு சர்க்கரை உப்பு சேர்த்தா போதும் லெமனே ரெடி இது எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு பெர்ஃபெக்ட்டான இன்ஸ்டன்ட் எனர்ஜி எலக்ட்ரலைட் ட்ரிங்க் இதில் விட்டமின் சி கால்சியம் பொட்டாஷியம் ஃபோலேட்ஸ் எல்லாம் இருக்குது விட்டமின் சி ஜாஸ்தியாகவே இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அதனால் கோல்டு வராது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சினாவே ஆன்டி ஆக்சிடென்ட் தான் ஆனால் சிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனாலும் நமக்கு அனிமியாவிலேருந்து அதாவது டெஃபிஷியன்சி அனிமியாலேருந்து தடுக்கும் வல்லமை உடையது சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு கிட்னி ஸ்டோனும் வராது ரெகுலராக இந்த லெமனேடை எடுத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா பல் அரிப்பு ஏற்பட்டு பல் குச்சம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் உள்ளவங்களும் இதை எடுத்துக்காதீங்க ரெகுலராக எடுத்துக்காதீங்க உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி எனர்ஜி ட்ரிங்க் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் கார்பனேட்டட் ட்ரிங்க் இது எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கி நம்ம உடம்புக்கு உபத்தரம் பண்ணாமல் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இது எதையுமே ஆட் பண்ணாத இயற்கையான சூப்பர் ட்ரிங்க்ஸை குடிங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்